வணக்கம். சினிமாவில் வந்து நன்றி மறத்தல் அப்படின்னா வந்து அது வந்து கல்வெட்டில் பொறிக்கப்பட்ட ஒரு வாசகம் கூட சொல்லலாம். நன்றினா என்ன கிலோ விலை அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு தான் வந்து சினிமா உலகம், குறிப்பாக தமிழ் சினிமா உலகம் இருக்குது. இதை எல்லாரையும் சொல்லிட முடியாது. நான் நன்றியோடு இருக்கிறவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விரல் வெட்டி அண்ணக்கூடியவர்கள் தான். இதெல்லாம் ஏன் அந்த உள்ள பீடிகை விஷயங்களை பேசுகிறீங்க அப்படின்போது, மறைந்த நகைச்சுவை நடிகர் எஸ் எஸ் சந்திரன் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். சினிமாவில் இருக்கிறவன் வந்து காலை அடிக்கிட்டே தூங்கணும், இல்லைனா வந்து கழுத்தில் மாலையை போட்டுருவாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு பாருங்கள், இந்த வார்த்தையை சொல்கிற அளவுக்கு இப்படி ஒரு உலகம் இந்த உலகம் வந்து. இது ஏன் சொல்கிறேன்னா, சமீபத்தில் மறைந்த இயக்குனரும் ஒளிப்பதிவாளருமான கே பி ஆனந்த் சாரோடைய மகள் திருமணம், ஏன்னா ஒரு கொரோனாவில் அகால மரணம் அடைந்த மிகச்சிறந்த கலைஞன் வந்து, அந்த மரணம் வந்து ஜீரணிக்க முடியாத ஒரு மரணமாக அந்த இண்டஸ்ட்ரியே வந்து அப்படி வந்து வெளுவெளுத்து போயிடுச்சு. வந்து அப்படி ஒரு மகா கலைஞன் வந்து கே வி ஆனந்த், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஒரு பத்திரிகையில் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி ஒளிப்பதிவாளராக ஆகி படங்கள் இயக்கி, அந்த படங்கள் அத்தனையும் பார்த்திங்கன்னா வந்து சமூக கருத்தையும் அரசியல் சூழலையும் பல விஷயங்களையும் வந்து, நிகழ்கால விஷயங்களையும் சொன்ன படங்களாக அத்தனை படங்களும், குறிப்பாக வந்து அவர் படத்தில் நடித்த ஹீரோக்களுக்கு அடுத்த ரேஞ்சுக்கு போகக்கூடிய படங்களாக இருந்தது. அது சொல்லியே தீரணும். இப்போ வந்து கே வி ஆனந்த் அவர்களுடைய மகள் திருமணத்துக்கு என்ன விஷயம் அப்படின்பொழுது, மகள் திருமணத்திற்காக வந்திருந்த அந்த சினிமா ஆட்களை இந்த வீடியோவில் ஓட்டி பார்த்தப்போ மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் ஒருத்தனுக்கு மதிப்பு, உயிர் போன பிறகு அந்த குடும்பத்தை யாருமே கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு காலகாலமாக வந்து சொல்லிட்டு வர ஒரு விஷயந்தான். அதனால தான் சில பேர்லாம் வந்து சொல்லுவாங்க, உயிரோடு இருக்கும்பொழுதே இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்பொழுது மகளுடைய திருமணத்தை ஒருவேளை கே வி ஆனந்த் உயிரோடு இருந்திருந்தால் எப்படி கோலாகலமாக வந்து கொண்டாடிப்பார், இந்த திரையுலகமே திரண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு. குறிப்பாக வந்து யார் வந்தாங்களோ வரலையோ, ஆனால் ஒரு நடிகர் வராதது மனதிற்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. அவர் வந்து சூர்யா, எங்கே வேணாலும் இருங்க, நீங்கள் என்ன வேலை வேணாலும் இருங்க, ஏன்னா நாளைக்கு கல்யாணம்னா இன்றைக்கி கண்டிப்பாக பத்திரிக்கை வச்சுருக்க மாட்டாங்க, தகவல் சொல்லியிருக்க மாட்டாங்க. எப்படியும் ஒரு 10 நாள் 15 நாளுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. தனுஷும் வரல, அவரை விட்டுருங்க, அவர் ஒரு படம் நடித்தார், ரைட்டு ஓகே. சூர்யா வராது ஏன் பெரிய வருத்தம் அப்படின் பொழுது, அயன், மாற்றான், காப்பான் 3 படங்களை வந்து கே வி ஆனந்த் தான் சூர்யா வச்சு ஏற்கிருக்காரு. குறிப்பாக அயன் படம் இன்றைக்கும் நீங்கள் எடுத்து அந்த டிவிலையோ இல்லை டிவிடிலையோ எடுத்து போட்டு பாருங்கள், அந்த படத்தை வந்து கண் கொட்டி அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாம், ஓட்டியே பார்க்க தேவையில்லை. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு படமாக அது இருக்கும். அதற்கான காரணம் என்னன்னா, இந்த படத்துடைய கண்டென்ட் மேக்கிங் தான் வந்து கலக்கியிருப்பாப்பில். கே வி ஆனந்த் அவர்களை பற்றி ஒரு சின்ன இடைச்சோர்களை ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா, அவர் ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. குறிப்பாக வந்து கல்கி, அப்புறம் சூப்பர் நாவல், அப்புறம் பல்சுவை நாவல், இந்த இதழ்களுக்கெல்லாம் அட்டைப்படம் கே வி ஆனந்த் எடுத்தது தான். இந்த 80-90களில் அதிகமாக அவர் எப்படி வந்து ஒரு போட்டியில் வின் பண்ணார்னு ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். வந்து ஒரு புகைப்பட போட்டி ஒன்று நடக்குது, அதுக்கு தலைப்பு வந்து வெற்று அப்படின்னு கொடுக்குறாங்க, எம்டி வெற்றுன்னு கொடுக்குறாங்க. ஒரு 20-25 புகைப்பட கலைஞர்கள், இப்போ அவர் வந்து மாணவராக இருக்கார், அவரை வந்து அனுப்புகிறாங்க, நீங்கள் எங்கேயாவது போய் படத்தையும் எடுத்துகிட்டு வாங்க, அதை ப்ராசஸிங் பண்ணி அதை அப்போல்லாம் வந்து மேனுவலாகவோ இல்லை இதுவாக வந்து இது பண்ணணும், ப்ரிண்ட் போட்டு கொண்டு வந்து கொடுக்கணும். இப்போ மாதிரி டிஜிட்டல் கிடையாது, ஃபிலிமில் எடுக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூளைக்கு ஓடுறாங்களாம், வந்து ஒருத்தர் பீச்சை தூக்கி போகிறாராம், ஒருத்தர் வந்து வெற்றுனா எங்கேயோ ஓடுறாராம். இவங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட்டு வச்ச இடம் வந்து ஒரு பிரிட்டிஷ் காலத்து கட்டட உள்ள ஒரு ஏரியா. இவர் கே வி ஆனந்த் ஸ்டில் ஃபோட்டோ அந்த கேமராவை தோளில் மாட்டிக்கிட்டு அப்படியே அந்த கட்டடத்தையே அப்படி சுற்றி வந்திருக்கிறாரு. வந்தவொடனே ஒரு இடத்துல போய் நின்றுருக்கார். நின்னவுடனே பார்த்தீங்கன்னா, அந்த பிரிட்டிஷ்கார காலத்து கட்டடம்லாம் உங்களுக்கு தெரியும், அந்த ஜன்னல்லாம் பார்த்திங்கன்னா 4 உயரத்துக்கு இருக்கும். அவ்வளோ பெரிய ஒரு ஜன்னலில் வந்து ஒரு கண்ணாடி மட்டும் மிஸ் ஆகிட்டு இருக்குது. அதை மட்டும் அவருடைய ஸ்டைலில் எடுத்து வெற்று எம்டி அப்படின்ற ஒரு தலைப்பில் ப்ரிண்ட்டு போட்டு கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டோடனே ஆளாளுக்கு ஒவ்வொன்று கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதில் முதல் பரிசு இவர் தான் வாங்கியிருக்குது. அதுக்கு வந்து ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்காரு, அது நமக்கான ஒரு விஷயத்தை வந்து எங்கேயுமே தேடி போகத்தால நம்மகிட்டே தான் இருக்கிறது. ஒவ்வொரு கலைஞனுக்கும் வந்து, அது கிரியேட்டருக்கு வந்து எங்கேயுமே நம்ம போகல, நம்மளை சுற்றி தான் எல்லாமே இருக்குது, அதை நாம் சரியான விதத்தில் பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏன்னா அவருடைய திறமைக்கு இது ஒரு சான்று. வந்து குறிப்பாக இந்த சூப்பர் நாவல், பல்சுவை நாவல் இதெல்லாம் வந்து
அட்டை படம் அட்ராக்ஷனாக இருக்கிறதுக்காகவே அந்த நாவல்லாம் வாங்கினவங்களாம் இருக்காங்க. இப்போ கேவி ஆனந்த் அவருடைய இதுக்கு வரும். அந்த திருமணம் வந்து ஒரு தந்தை இல்லாத ஒரு தாய் எடுத்து நடத்தக்கூடிய அந்த திருமணத்தை வந்து பார்த்தோம். சூர்யா வராது ஏன் மறுத்து வருத்தத்தோடு சொல்கிறோம் நம்ம. திரும்ப என்னென்னா வந்து அயன் ஒரு படம், அந்த படம் தான் சூர்யாவுடைய கேரரில் மிக முக்கியமான ஒரு படம். 100 crore ஹீரோ அப்படின்ற ஒரு ரேஞ்சில் வந்து விஜய் அஜித்து கிட்ட நெருக்கமாக கொண்டு வந்து கொடுத்த படம் அதுதான். அந்த படத்தை திரும்ப சொல்கிறது தான், அவ்வளோ விஷயங்கள் அதில் பேசியிருப்பார் வந்து. குறிப்பாக தங்க கடத்தல் ஆரம்பித்து அப்புறம் வந்து பல விஷயங்கள் அந்த படத்தில் வந்து நீங்கள் இது தான் அதுன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு அந்த ஸ்க்ரீன் ப்ளேவே அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும். சூர்யாவுடைய நடிப்பும் பிரமாதமாக இருக்கும். அந்த படத்துடைய வெற்றியை தொடர்ந்து தான் மாற்றான் காப்பான் படங்கள்லாம் நடித்தார். தன்னுடைய நந்தா எப்படி சூர்யாவுடைய சினிமா கேரில் மிக முக்கியமான படமாக அமைந்ததோ, அதற்கு முன்னாடிலாம் வந்து ஒரு லவ் பாய், காதல் மன்னன், அப்புறம் இவருக்கு வந்து ஆக்ஷன் தெரியாது, இவர் நடிக்க வராது, இப்படி எல்லாம் சொன்னதெல்லாம் உடச்சி சிவகுமார் அவர்கள் மீது உள்ள நன்றி கடனுக்காக பாலா இயக்கிய படம் நந்தா. நந்தாவுக்கு பிறகு சூர்யாவுடையதே மாறிச்சு. அப்புறம் காக்க காக்க வந்தது. அயன் வந்து மிக முக்கியமான படம் அது. அந்த படம் தொடர்ந்து 3 படங்களை வைத்து எடுத்த இயக்குனர், ஒளிப்பதிவாளர், தமிழ் சினிமாவில் மிக முக்கியமானவர். அவருடைய மகள் திருமணத்திற்கு இவர் முன்னிருந்து வந்து செஞ்சுருக்கணும். ஒரு மறுத்தத்தக்க விஷயம் வந்து ஏதோ கொடைக்கானலில் இருந்தாருன்னாங்க, அப்புறம் பாம்பேயில் இருந்தார் அப்படின்னாங்க. என்ன ஒன்றாலும் இருக்கட்டுங்க, நம்ம திரும்ப சொல்கிறது அதுதான் வந்து ஒரு கல்யாண பத்திரிக்கையோ ஒரு வீட்டு விசேஷத்துக்கோ வந்து நாளைக்கு நடக்க போதானே இன்றைக்கி யாருமே கூட மாட்டாங்க. வந்து ஒரு 10 நாளோ 15 நாளைக்கு முன்னாடியோ அப்படியே கூப்பிட்டு இருந்தாலும் மெசேஜ் அனுப்புவாங்க, ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்துவாங்க, இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. தனுஷ் கூட வரலன்னு சில பேர்லாம் சொல்லியிருந்தாங்க. தனுஷ் அநேகன்னு ஒரு படத்தில் வந்து நடிச்சிருந்தார், அவர் பார்த்தீங்கன்னா D50 அது இதுன்னு நடித்து இது பண்ணிக்கிட்டு இருக்கார். பிஸியாக இருக்குது, விடுங்க நீங்கள், தனுஷை விடுங்க. ஜீவா வந்திருந்தார் பொழுது, ஏன்னா ஜீவாவோடய சினிமா கரையில் கோன் ஒரு படத்தை கொடுத்து அப்படி ஒரு அதிரபுதிரியான ஒரு வெற்றியை கொடுத்தவர் கேவி ஆனந்த். ஆக்சுவலாக அந்த படத்தில் நடிக்க வேண்டிய ஒரு சிம்பு, அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக மிஸ் பண்ணிட்டு அப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டு குய முறைன்னு கத்திக்கிட்டு இருந்தார். அதெல்லாம் ஒரு விஷயம் வந்து. சூர்யா ஏன் வரல, இந்த நன்றின்ற உணர்வு துளி கூட கிடையாதா, என்னையா இந்த உலகம் இது அப்படின்ட்டு. இப்படியே அவருடைய தந்தை சிவகுமார் அவருடைய சம்பவம் ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை நான் சொல்கிறேன். வந்து சில வருடங்களுக்கு முன் ஒரு மூத்த பத்திரிகையாளர், கவிஞர், பாடலாசிரியர், இயக்குனர், குறிப்பாக தமிழ் புலமை கொண்ட ஒருவர் வந்து அவருடன் நானெல்லாம் பணியாற்றியிருக்கேன். சினிமா பத்திரிகையாளர் வந்து பேர் சொல்ல விரும்பல, அவர் இறந்துட்டார். அவன் ஃபேமிலி சென்னையில் இருக்காங்க. அவர் திடீர்னு வந்து இறந்துட்டார். அவர் எதிர்பார்க்காத ஒரு மரணம். கோடம்பாக்கத்தில் தான் அவருடைய வீடு இருந்தது. நாங்கள்லாம் போயிட்டு அந்த இறுதிச் சடங்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டு, அவர் இவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்து வாடகை வீட்டில் தான் கடைசியில் இருந்தார். ரொம்ப நிலைமையெல்லாம் ரொம்ப இதுவாகி போச்சு. அப்போயே வந்து இந்த பத்திரிகையாளர்லாம் பேசிக்கிட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர், இவ்வளோ ஒரு ஆளுமையான மனுஷனாக இருந்து ஒரு சொந்த வீடு கூட இல்லையே, இப்படி வாடகை வீடில் வந்து இருந்தார், தன் மகளையும் மகனையும் வந்து இப்படி வந்து தவிக்க விட்டு போயிட்டார். இதெல்லாம் பார்த்து உஷாராக நம்ம பழச்சிக்கணும், வாழ்க்கையில் செட்டில் ஆகணும், யார் யாரையோ ஏன் இதை ஏற்றி விட்றோம், அதை தாண்டி நம்ம வந்து நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் பேசினாங்க. குறிப்பாக அவர் வந்து ஒரு இசையமைப்பாளரை தன்னுடைய பத்திரிகையில் முதல் முதலாக செய்தி எழுதி அவரை வந்து வெளிக்கொண்டு வந்தவர், காட்டியவர். அதன் பிறகு அந்த இசையமைப்பாளர் பெரிய திறமையால் பெரியதும் ஆயினார். அவரும் வந்து அந்த நன்றி கடனை மறக்காமல் வச்சுருந்தார். நான் முதல் முதல்ல வந்து பத்திரிகையில் செய்தி போட்டவர் தான், ஃபோட்டோவோட அப்படின்னு. ஏன்னா அந்த காலத்தில் பிரிண்ட் மீடியாவில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன துணுக்கு எழுதுறதே பெரிய கஷ்டம், வந்து பெரிய விஷயம் வந்து அவ்வளோ சீக்கிரம் எழுதவே மாட்டாங்க. ஒரு ஃபோட்டோ போட்டு எழுதுனதுலாம் வந்து அவர் இறந்து போயிட்டார். அப்புறம் வந்து இதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்து பத்திரிகையாளர்கள்லாம் சேர்ந்து சில நிதிகள்லாம் கொடுத்தாங்க. அந்த ஃபேமிலி வாங்க மாட்டேன்ட்டாங்க, அதெல்லாம் ரொம்ப தன்மானமானவங்கவங்க வேணான்ட்டாங்க. இப்போ அவருடைய மகனுக்கு வந்து லயோலா காலேஜில் வந்து ஒரு சீட்டுக்கு வருது. அதற்கு வந்து ஒரு தொகை, ஒரு கட்டணம் கேட்குறாங்க. அந்த சமயம் ஸோ அண்ட் ஸோ இது மாதிரி வந்து ஒரு ஒரு மூத்த பத்திரிகையாளருடையது அவர் இறந்துட்டாருன்னு சொன்னபோது அவங்கள நிர்வாகமும் இறங்கி வந்து, சரி இங்கு படித்த யாராவது விஐபிகள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் சொல்லுங்கள் அப்படின் பொழுது வந்து எங்களுக்கு டக்குன்னு நாங்களாம் பேசிக்கிட்டு இருந்தால் விஜயை சொல்லலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தோம். விஜயை சொல்லலாம் அப்படின்னு விஜய் அந்த நேரம் வந்து ஒரு ஒரு இதில் இருந்தார். விஜயை வந்து ரீச் பண்ணிட்டு இருக்கலாம், இப்போ மாதிரி பயங்கர பீக்லாம் கிடையாது. அதிலிருந்து ஒரு சில பேர்லாம் சேர்ந்து இதே காலேஜில் படித்தது தான் சூர்யா, அதான் சரவணன் அப்படின்னா அவங்கள நிர்வாகம் பண்ண, ஓகே சரவணன்னா ஓகே தான், சூர்யாவுடைய ஒரிஜினல் பேர் நீங்கள் சொல்லணும்னு நேராக சிவகுமார் சார் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு கிளம்பி லயோலா காலேஜிலேருந்து பாண்டி பஜாருக்கு வந்து
வந்தவுடனே அவர் சிவகுமார் சார் வாங்க வாங்கினோடனே அந்த தம்பியும் கூட்டும் போயிருந்தோம். வந்தோடனே ரொம்ப அவரை கட்டி பிடிச்சி அவங்க அப்பாவுக்கும் அவருக்குமான நட்பு, அவங்க அப்பா வந்த விதம், அவருடைய அந்த தமிழ் ஆர்வம், இதெல்லாம் ரொம்ப நேரம் பேசிட்டு என்ன விஷயங்கள்னா இது மாதிரி லயலா கல்லூரியில் இவருக்கு சீட்டு ஒதுக்கியிருக்காங்க, ஆனால் ஒரு விஐபி வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு, அதுதான் நம்ம சூர்யா சாரை சொல்லலாம் அப்படின்னா, சூர்யா சாரன்னா நானே வரேன், சூர்யாவும் நானுமே வரோம், நாங்கள் நான் இவருக்கு செய்யாமல் இவங்க அப்பாவுக்காக நான் செய்யாமல் என்ன இருக்குன்ட்டு ரெண்டு பேருமே கிளம்பி வந்துட்டாங்க. அப்புறம் வந்து சூர்யாவுக்கு ஷூட்டிங் இருக்குதுன்னு அவர் அமுச்சு விட்டார். அவர் நான் வரேங்க அப்படின்னு, சிவகுமார் மாரி தானே சூர்யா, நான் வரேங்கன்னு சொல்லி காலேஜில் வந்த பிறகு எல்லாம் பேசணும். அந்த கல்லூரியே வந்து ரொம்ப பரபரப்பாச்சு, அது சம்மந்தப்பட்ட பிரின்ஸிபால் எல்லோரும் வந்து இது பண்ணாங்க, அப்புறம் பேசினாங்க, அதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஓகே, நல்ல மார்க் எடுத்திருந்தார் அந்த தம்பி, பிரமாதமான மார்க் எடுத்திருந்தார், சீட்டு வந்து கொடுக்குறேன்ட்டாங்க. அதற்கான கட்டணம் என்ன அப்படின்னு கேட்டப்போ பரவாயில்லைங்க, அவருடைய தந்தை ஒரு மூத்த பத்திரிகையாளர் இருக்கீங்க, அதுக்காக வந்திருந்தோம். ஒத்துக்கவே இல்லை சிவகுமார் சார், என்ன சொல்லுங்கள் நீங்கள், படிப்புன்னு வந்தாச்சு, இந்த பையனுக்கான அத்தனை வருஷத்துக்கான கட்டணத்தை நான் கட்டி முடிச்சிடுறேன் அப்படின்னு அங்கேயே உட்காந்து ஒரு செக்கு போட்டு கையில் கொடுத்துட்டு வந்துட்டார். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு நன்றி பாருங்கள், இப்பொழுதோ வந்து அவருக்கு அவருக்கும் அவர் தந்தைக்குமான ஒரு நட்பு, அந்த காலத்தில் பழகிய ஒரு பழக்கம், அந்த காலத்தில் வந்து பத்திரிக்காரனோ ஒரு சினிமாக்காரங்களோ எந்த நெருக்கமாக இருந்தார்கள், அந்த ஒரு விஷயம், அந்த நன்றி, அதை வந்து ஒரு சும்மா வந்து ஒரு ஃபோன் பண்ணி கூட சொல்லியிருக்கலாம். அவர் வந்து ஃபோன் பண்ணி இந்த காலேஜ் நிர்வாகத்துக்கிட்ட, பிரின்ஸிபால்கிட்டயோ அல்லது கரஸ்பாண்ட்கிட்டயோ, சரி நம்ம பையன் தாங்க இவர் வராருங்க, நீங்கள் வந்து சீட்டு கொடுங்க, அப்படியே பீஸை கூட வாங்கிக்கிங்க, ஏன்னா நாங்கள் பத்திரிகையாளர்லாம் சேர்ந்து அந்த தொகையை கட்டலான்னு கூட ஒரு முடிவோடு இருந்தோம். ஆனால் கார் எடுத்துக்கிட்டு ஏற்றிக்கிட்டு அவரே கூட வந்து நான் வந்து சேர்த்துட்டு போனேன், அட்மிஷன் போட்டுட்டு அவர் வந்து பார்த்துட்டு ஏதாவது தேவை இருந்தால் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணப்பான்ட்டு ஒரு நம்பரையும் கொடுத்துட்டு போனார் வந்து. இது எப்படி இருக்குது நன்றி, ஒரு சினிமா வாழ்க்கையில் அயன் ஒரு படத்தை கொடுத்து உச்சத்தில் உட்கார வச்சு ஒரு 100 கோடி ரூபா வியாபார ஹீரோவாக வந்து அங்கே வந்து நிறுத்தின ஒரு மகா கலைஞன், ஒரு மகா இயக்குனர், ஒளிப்பதிவாளர் கேவி ஆனந்த், அவருடைய திறமைக்கு அவர் செய்த ஒரு நன்றிக்காகவது திருமணத்தில் முதன்மையாக நின்று தாலி எடுத்து கொடுத்து நீங்களும் திருமதி ஜோதிகாவும் அதை வாழ்த்திருந்தால் எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும். நான் அவர் சினிமாவில் அவ்வளோ பேருக்கு வந்து அவ்வளோ இது கொடுத்துருக்காரு, அவ்வளோ பேர் அறிமுகப்படுத்தியிருக்காரு, அவ்வளோ பேர் நடிக்க வச்சுருக்காரு. அதில் அந்த வீடியோ பார்த்தா விஜய் சேதுபதியெலாம் வந்திருந்தார், ரொம்ப கவன்னு ஒரு படம் பண்ணியிருந்தார் வந்து விஜய் சேதுபதி, அவர் வந்தது ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் சினிமா கேரியரில் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து கங்குவான்னு ஒரு படம் நடிக்கலாம், சரித்திர படமாக இருக்கலாம், பெரிய ஸ்டாராக இருக்கலாம், அந்த படம் ஆஸ்காருக்கு போகலாம், அதெல்லாம் விடுங்க, வந்து நீங்கள் வந்து உச்சத்துக்கு எங்கேயோ போயிட்டீங்க, உங்கள் லைஃப் ஸ்டைலே பாம்பே லைஃப் ஸ்டைலாக ஆகிடுச்சு, அதெல்லாம் விடுங்க. ஆனால் நன்றி மரத்தல்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்படி வந்து அந்த சபையில் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த மணமகளையும் மணமகளையும் போய் தனியாக போய் வீட்டில் போயிட்டு பார்த்துட்டு நீங்கள் வாழ்த்துட்டு வரீங்கன்னா அது வேறு கிடையாது. ஒரு சபையில் அவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுதானே பெருமை, அதுதானே வந்து ஒரு நன்றியான ஒரு விஷயம் அது. ஆனால் அவ்வளோ பேரும் வந்து அன்றைக்கி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம், வருவாங்க வருவாங்கன்னு வாசலை பார்க்குறதும், மறுபடியும் ஏதாவது கார் வருதான்னு பார்க்குறதும், வெளியே ஒரு 3-4 பேர்லாம் வந்து வந்த கையோட ஆக்ஷன் வாங்கன்னு சொல்கிறதுக்கு வந்து ஆள்லாம் போட்டு வச்சுருந்தாங்களாம். ஆனால் வரலன்ற வந்து ஒரு வருத்தமான விஷயம், அதுதாங்க சினிமா. வந்து சினிமாவில் வந்து நன்றினா கிலோ என்ன விலை அப்படின்னு கூச்ச நாச்சம் இல்லாமல் கேட்பாங்க. ஏறி வந்த ஏணியை வந்து அதே காலில் அப்படியே எட்டி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் வந்து சூர்யா மட்டும் சொல்லலை, பல பேர் அதுக்கு உதாரணம் வந்து தூக்கி கடாசிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏறுற வரைக்கும் எவங்காலையாவது பிடிப்பாங்க, ஏறின பிறகு தலைமையில் ஏறி உட்காந்து அடிப்பாங்க, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் தான் பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த நன்றி மரத்தல் இல்லை தான் வந்து இந்த மாதிரியான அந்த புகழ் வர வரைக்கும் பணம் வர வரைக்கும் பம்மிக்கிட்டு இருக்குது. அப்புறம் வந்த பிறகு பார்த்தா தனக்கு கீழே இருக்கிறவனெலாம் போட்டு துவைக்கிறது, அவனை வந்து ஒரு கருவேப்பிலை கொத்து மாதிரி தூக்கி எறிகிறது. ஆனால் இயற்கையும் கடவுளும் இருக்காங்களா, அவங்களாம் சும்மா கிடையாது வந்து, அதெல்லாம் லேசுப்பட்ட விஷயம் கிடையாது. உன்னை எந்த அளவுக்கு ஏற்றுனாங்களோ அதே அளவுக்கு தர 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 தரன்னு கீழே இருக்கு வந்து விட்டுருவாங்க, அப்போ தான் தெரியும். என்கிட்ட ஒரு நடிகர் சொன்னார், சினிமாக்காரன் அதுவும் வந்து அவர் ஒரு பீக்கில் இருந்த நடிகர் தான் வந்து மிகப்பெரிய தண்டனை எது பா தெரியுமா பாலு அப்படின்னாரு. எழுது சார்னு பட வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்காங்க பாருங்க, அதை விட கொடுமை எதுவுமே கிடையாதுன்னார். ஏன்னா பட வாய்ப்பும் கிடையாது, வீட்டிலையும் உட்கார முடியாது, வீட்டில் நீ போய் எதிரும் அவங்க தெருமனையில் இருக்கிற ஒரு டீ கடையில் கூட டீ சாப்பிட முடியாது, அங்கே ஒரு 20 பேர் வந்துடுவான், அதில் 10 பேர் கேட்பான் என்ன சார் படமே இல்லையா உங்களுக்கு, வாய்ப்பே இல்லையா, சும்மா தான் இருக்கிறீங்களான்னு, எவ்வளோ நேரம் தான் உள்ளே கிடப்பீங்க நீங்கள், அதுதான் அதை விட கொடுமை எதுவுமே கிடையாது அப்படின்னு, அதுதான் தண்டனை. அதான்
நன்றி என்றைக்கும் வந்து நன்றியோடு இருத்தல், நன்றியை மறக்காத இருத்தல் தான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அது வந்து சினிமாவில் இனி வர இளைய தலைமுறைகள் அதை அவசியம் கற்றுக்கணும். இதை நான் ஒரு அட்வைஸாக சொல்கிறேன். ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதவங்க விருப்பம் விடுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.